அன்புடஞ்சங்களே, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களோடு இணைவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதி வெளியிட்ட கவிதை தொகுப்பு வெளிச்சம் வெளியே இல்லை என்ற அந்த கவிதை தொகுப்பை பற்றியது. 1981 வெளியிடப்பட்ட கவிதை தொகுப்பு. இந்த தொகுப்பிலே உள்ள கவிதைகளில் ஒரு புதுமை உண்டு. அவை கவிதைகள் அல்ல, கதைகள். கதைகளெல்லாம் உரைநடை வடிவத்திலே இல்லாமல் கவிதை நடையிலே அவர் எழுதியிருப்பார். ஒரு புதுமையான இலக்கிய முயற்சியாக இந்த கவிதை தொகுப்பை கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதியிருப்பார். இதை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகளை எப்படியெல்லாம் நான் ரசித்தேன் என்று தமிழறிஞர் கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்கள் சொல்லுவார். மூன்று விதத்திலே நான் ரசித்தேன் என்று சொல்லுவார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதையிலே இருக்கிற கவிதை நயத்திற்காக ஒரு முறை, அதில் உள்ள கருத்துக்களுக்காக இன்னொரு முறை, அதிலே அவர் எழுதுகிற கதைகளுக்காக ஒரு முறை நான் ரசித்தேன். மூன்று விதமாக நான் அதை ரசித்தேன் என்று பாராட்டியிருப்பார். அந்த வகையிலே கவிதைகளுக்குள்ளே கதைகள் இருப்பதும், கதைகளுக்குள்ளே கவிதை நடையிலே வசன கவிதைகளாக இருப்பதும் இயல்பான ஒன்று. இவர் எழுதுவார், லாசா ராமமிருதம் என்கிற அந்த எழுத்தாளர், அவருடைய அந்த நாவல்கள்லாம் பார்த்தோம்னா அதில் அங்கங்கே மின்னலை போல அந்த வசன நடையில் கவிதைகள் இருக்கும். அந்த வர்ணனையை நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த சரித்திர நாவல் எழுதுகிற சாண்டிலி என்னும் ஒரு பெரிய எழுத்தாளர் நிறைய சரித்திர நாவல்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுத ஆரம்பிக்கும் போதே ஒரு அத்தியாயத்தை தொடங்குவார், மனிதர்களுடைய இதயம் எப்படி இருந்ததுதான், இருளும் ஒளியும் போல. அந்த காலை நேரத்தில் அந்த சூரியன் வர்றது, இருட்டு மறைந்து வெளிச்சம் வர்றது, ஒரு மனிதனுடைய மனதிலே தீய எண்ணங்களெல்லாம் போய் நல்ல எண்ணங்கள் வந்து குடி அமர்வதை போல இருந்ததுன்னு ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். அதெல்லாம் நான் வெகுவாக ரசித்திருக்கிறேன். அந்த வகையில் வெளிச்சம் வெளியே இல்லை என்கிற இந்த கதை கவிதைகளினுடைய தொகுப்பு, கவிஞர் மு. மேத்தாவினுடைய தீவிர ரசிகனாக நான் வருவதற்கு இந்த கவிதை தான் ஆரம்பம். இந்த கவிதையை தான் முதல் முதலாக நான் வாசித்தேன் எங்களுடைய ஊர் அந்த மன்னச்சநல்லூரில் அந்த இருக்கிற அந்த நூல் நிலையத்தில். நன்றாக நினைவிருக்கிறது எனக்கு. வீட்டுக்கு வெளியே ஓர் ஓரமாய் தயங்கி தயங்கி உட்கார்ந்திருக்கிறது நம்பிக்கை வெகு நேரமாய். கவலையும் பயமும் என்னை கட்டிப்பிடித்து கொண்டு கட்டிலில் என்னுடன் சாயங்காலத்து காற்று போல் உரிமையோடு உள்ளே நுழையும் சலனம் விரக்தி ஒரு போர்வையாய் என் தலை முதல் கால் வரை போர்த்தி இருக்கும். வீட்டுக்கு வெளியே ஓர் ஓரமாய் தயங்கி தயங்கி உட்கார்ந்திருக்கிறது நம்பிக்கை வெகு நேரமாய். கவலை எனக்காக கண்ணீர் வடிக்க விரக்தி என்னிடம் விவரிக்கிறது, முடிந்தது, எல்லாம் முடிந்து விட்டது, உன் முன்னேற்றம் யாவும் முடிந்து விட்டது, தகுதிகளை எடை போடும் தராசுகள் தொலைந்து விட்டதாம், முடிந்தது, எல்லாம் முடிந்து விட்டது, இனி மரணம்தான் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விரக்தியின் பேச்சுக்கு ஒத்து ஊதுகிறது பெருமூச்சு. இப்படியெல்லாம் எழுதுகிற கவிஞர் சொல்கிறார், நம்பிக்கையிடம் சலனமும் பெருமூச்சும் சண்டை பிடிக்க பயம் ஓடி சென்று பரிகாசம் செய்கிறது. அப்போ அந்த நம்பிக்கை, சலனம், பெருமூச்சு, சண்டை, இவ இந்த பயம் எல்லாத்தையுமே ஒரு உருவம் உள்ள மனிதனாக நம் முன்னே அவர் படைத்து காட்டுகிறார். அவர்களெல்லாம் பேசிக்கொள்வது மாதிரி, உரையாடுவது மாதிரி சொல்கிறார். ஐயன் மீர் யாரோ, ஓ பழைய நண்பரா, பார்வையாளர் நேரம் முடிந்து விட்டது, பயனெதுவும் இல்லை, போவீர் போவீர், போய் வருவீர் என்று அது சொல்லுகிற மாதிரி எழுதுகிறார். அவசியம் பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிக்காதே. அவரோ 100 வகையான நோய்களிலே நொந்து போய் படுத்த படுக்கையில் படும்பாடு படுகிறார். அவனுடைய வேதனையோடு இருப்பவனை பற்றி சொல்கிறார். அப்படியே அந்த கவலையும் பயம் விரக்தியெல்லாம் அவனை அழுத்தி வைக்க நினைக்கிறான். அப்போ அந்த நம்பிக்கை தோழன் வந்து அவரை காப்பாற்றுவதாக அவர் சொல்கிறார். நகராதிருக்கும் நம்பிக்கை ஒரு மோதும் குரலில் முழக்கமிடுகிறது. உள்ளே நுழைவதை தடுக்கிறீர்கள், எனது உரத்த குறைநிலை குரலினை என்ன செய்வீர்கள்? பயமும் கவலையும் பஞ்சனை தேடின.
என் காதுகளை அடைக்க கனத்த முயற்சிகள், பஞ்சு எடுத்து காதுகளை அடைக்க கனத்த முயற்சிகள்னு சொல்கிறார். குறுக்கீடுகளை தாண்டி நம்பிக்கை குரல் கொடுக்கிறது. தோழனே, தோழனே, என் இனிய தோழனே, நான் தான் உனது நம்பிக்கை நண்பன். சுதந்திர கொடியின் சுடரொளியாக உச்சிக்கம்பத்தில் உயரப்பறந்த நீ ஏன் இப்போது அரைக்கம்பத்தில் இறங்கி அழத் தொடங்குகிறாய்? அவிழ்க்க முடியாமல் உன்னை அவதிப்படுத்தும் விரக்தியின் முடிச்சுகளை வெட்டி எரி. உன்னுடைய புண்களின் மீது புன்னகையை தடவு. எதிர்காலத்தை எழுதுவதற்கு உன் மனதில் பட்ட காயங்களிலே மை தொட்டுக்கொள். எப்படி எழுதுறாரு பாருங்க. சின்ன நூல்கண்டா உன்னை சிறைப்படுத்தி வைப்பது என்கிற இந்த கவிதை வரியை தலைப்பாக கொண்டு ஒரு கட்டுரை தொடரே எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதினார். அந்த அளவுக்கு வந்து ஒரு இலக்கிய உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நல்ல கவிதை. அப்படியெல்லாம் சொல்லுகிற அந்த கவிஞர், அருமை நண்பனே, உன்னை உள்ளே அழைத்தேன். நானும் நம்பிக்கையும் கைகுலுக்கி கொண்டு நாற்காலியில் அருகருகே அமர்ந்திருக்க எடுபடி வேலை செய்ய துவங்கின இதுவரை என்னை ஏவி கொண்டிருந்த கவலையும் பயமும். சலனம் ஒரு பெருமூச்சோடு காளி கோப்பைகளை எடுத்து சென்று கழுவி வைத்ததான். விரக்தி மட்டும் ஒரு கௌரவமான வில்லனை போல விடைபெற்று கொண்டு வெளியேறியது என்று மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக அந்த கவிதை வடிவிலே அதை அமைந்த அந்த கதையை முடிக்கிறார் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த தொகுப்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு